हाय फ्रेंड्स वेलकम टू चिन्नूस किचन फ्रेंड्स इनके ना उंगकूट शेयर पड़ पोद स्वीट रेसिपी हस्बंडोड बर्थडे स्पेशल सेंजदा रेसिपी ब्रेड हलवा नरेपेरुक्कु वीडियो वांग वीडियो कुल्लाडी फ्रेंड्स இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்காக நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துர்க்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சூடாக வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடாக இருக்குது இப்போ பிரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பிரெட்டை நான் சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஷேப் எல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம எப்படி வேணால் கட் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்து ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பிச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும் ना सनफ्लवर आयिल आयिल वो फ्लोवर ऐन नम अलवा सेमेल वो भयंकर वो सोलह फ्लोवर आयिल पात नम्बर सो ना वो सनफ्लवर आयिल नये फ्राई पड़े बट आयिल फ्राई पड़ेदा ना हस्बंडोड बर्थडे मुड़ी रे आज ना डयटे उल्लेमेंटको स्वीट ईटम्स रोम हेविया वर्ग मारे ईटम्स वो ना वीटे से मटे रोम ग्रेविंग्स आेस्ट पड़ेद नम वो रोम आसा नम कुछ ये सापटो अब नमक वो रोमी आंम सा नमला कंट्रोल पड़ा ग्रेविंग्स वो भयंकर वो इतमी गोल्डन ब्राउन कलर आगे वे वे இப்போ பிரெட் எடுத்துர்க்கேன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நம்ம பிரெட் இப்போ அதுக்கு அப்புறமா 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன் பாலை வந்து காய்ச்சறேனா பால் நல்லா பாயில் ஆகட்டும் அது வரைக்கும் அப்படியே விட்டுக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் இருக்கு அப்படினா பவுடர் ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ sugar சேர்க்கறேனா உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி நான் வந்து நான் ஒரு முக்கால் டம்ளர் வர்ற மாதிரி நான் எடுத்துர்க்கேன் sugar அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்காக வந்து ஒரு முக்கா கிளாஸ் வர்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன் சுகர் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் இப்போது டயட்டில் இருக்கிறப்போ நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது அவாய்ட் பண்ணுவேன் பாயசம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறதெல்லாம் நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிப்பேன் இது இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரேவிங்ஸ் வரும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நம்ம சாப்பிடுவோம் அப்படி இருக்கிறப்போ நம்மளால் டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம டயட்டில் இருக்கிறப்போ அவாய்ட் பண்ணுறது வீட்டில் செய்கிறத அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ அவரோட பர்த்டேக்காக அன்றைக்கி எதுவும் எனக்கு செய்ய முடியலை ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் ஜஸ்ட் இந்த ஸ்வீட்டு மட்டும்தான் செஞ்சுருந்தேன் பெருசாக செலிப்ரேஷன் நாங்கள் எப்போவுமே எந்த ஒரு பர்த்டேயோ இல்லை எந்த ஒரு இதுவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் நான் செலிப்ரேட் பண்ணலை ஸ்வீட் மட்டும் வீட்டில் செஞ்சுப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் இருக்குல்லங்க அந்த பிரெட்டை வந்து இப்போ நான் இந்த பால் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா தான் போடுறேன் பால் காஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த பிரெட் ஸ்லைஸை நான் இதில் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கொஞ்சம் அல்வா பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளறிட்டே இருந்தால் போதும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டால் போதும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இது ஒரு கல்யாண வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அங்கே வந்து கேட்டேன் நான் இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து பால்லையும் செய்யலாம் இல்லை நார்மலாக ஒரு சிலர் வந்து தண்ணியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தண்ணியில் வேணும்னாலே செய்யலாம் நான் பாலில் செஞ்சுருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் பாலில் செஞ்சுருக்கேன் இப்போ பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இது வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கணும் இப்போது நெய்யில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இப்போ தாளிச்சு நான் ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்